தமிழ்நாடு அரசின் உத்தரவை அடுத்து சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு மாநிலம் முழுவதும் பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கின. ஊரடங்கில் அளிக்கப்பட்ட தளர்வுகளைத் தொடர்ந்து 9 முதல் 12 ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகளில் நேரடி வகுப்புகளை தொடங்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதேபோல் கல்லூரிகளையும் திறக்க அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி திருச்சி கண்டோன்மென்ட் பகுதியில் உள்ள சேவா சங்கம் பள்ளி அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டுதல்களுடன் திறக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டதால் காலை 8 மணிக்கே மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தந்தனர். வகுப்புகளில் தனி மனித இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டனர். முன்னதாக பள்ளி நுழைவு வாயிலில் 6 அடி இடைவெளியில் இருப்போம், ஆண்டவனே வந்தாலும் கைகுலுக்க மறுப்போம் என்ற வாசகம் கொண்ட பதாகை வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுனால நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், பெட்டராகவும் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஹாப்பியாகவும் இருக்குது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மாஸ்க் யூஸ் பண்ணி சானிடைஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கு. இதேபோல் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. கோவையில் உள்ள புனித மரியன்னை பள்ளியில் இடப்பற்றாக்குறை காரணமாக 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வர அனுமதிக்கப்பட்டதாக தலைமை ஆசிரியர் மரிய செல்வி தெரிவித்துள்ளார். 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு நாளை முதல் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார். 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு மாணவிகள் மட்டுமே வரவிருக்கின்றார்கள். காரணம், நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்று ஏறக்குறைய 520 மாணவிகள் வந்து பள்ளிக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் பொருட்டும் மாணவிகளுக்கு தேவையான இடவசதியை செய்து தரும் பொருட்டும் இன்றைக்கி வந்து வெறும் 10-12 வகுப்புகள் மட்டும் வந்து பள்ளிக்கு வருகை புரிகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளும் இன்று முதல் செயல்பட தொடங்கின. இருப்பினும் கேரளாவைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிகளுக்கு வரவேண்டாம் என அறிவுறுத்தியுள்ள மாவட்ட நிர்வாகம் அம்மாநில மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. முன்னதாக 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்ட ஆசிரியர்கள் மட்டுமே பள்ளிகளுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் பகுதியில் உள்ள பாரதியார் மாநகராட்சி பள்ளியில் ஆசிரியர்கள் மலர்தூவி மாணவர்களை வரவேற்றனர். பின்னர் மாணவர்கள் அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்பட்டு வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு கிருமி நாசினி வழங்காமலேயே வகுப்புகளில் அனுமதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பள்ளியின் நுழைவு வாயிலில் வைத்து மாணவர்களின் கைகளில் தெளிப்பதற்காக அரசு அனுப்பிய கிருமி நாசினி மற்றும் முகக்கவசங்கள் தலைமை ஆசிரியர் அறையில் வைக்கப்பட்டிருந்தன. அறையின் சாவி தலைமை ஆசிரியரிடம் இருந்த நிலையில் அவர் இன்று தாமதமாக பள்ளிக்கு வந்துள்ளார். அதன் பிறகு வந்த மாணவர்களுக்கு மட்டுமே கிருமி நாசினியும் முகக்கவசமும் வழங்கப்பட்டன. கல்லூரிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே அவர்களை வகுப்பறைக்குள் அனுமதிக்க கல்லூரி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 19 லட்சம் கல்லூரி மாணவர்கள் உள்ளதாகவும் அவர்கள் முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டனரா என்பது பற்றி கண்டறியும் பணிகளில் அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அட்மிஷன் முடித்து கல்லூரிக்குள் வருகிற போது அனைவருமே தடுப்பூசி போடப்பட்டிருக்க வேண்டும், அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு வகுப்பறைக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வகுப்புக்கு வருகிற மாணவர்கள் யாரேனும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு இங்கேயே தடுப்பூசி போடுகிற பணியினையும் செய்திருக்கிறார்கள்.